நான் கண்ணால கட்டிக்கிட்டோம் தெரியுதுரா
தெரியுது பெருசா பேச வந்துட்டான் டேய் யார கேட்டா எங்க வஞ்சி கெடுத்து தாலி கட்டன அவள கேட்டு தான் நண்டு வடாக என்ன கேட்டா வாய் அடிக்கிற கண்ணாளம்ங்கறது நாலு பேர் பார்க்க நடக்க வேண்டிய விஷயம்ப்பா இங்க கண்ணால மட்டுமா நாலு பேர் பார்க்கற மாதிரி நடக்குது கண்ட கண்ட கன்றாவினா நடக்குது என்ன தேவரே அப்படி என்றால் வஞ்சி அம்மா நண்டு வடாகன் திருமணம் நடந்து விட்டதா சரியாக சொன்னீர்கள் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே வேங்கை பொன்னி கோவிலில் யாரையும் அழைக்காமல் வேங்கை பொன்னியையே சாட்சியாக வைத்து நண்டு வடாகன் வஞ்சி அம்மாளை திருமணம் செய்து கொண்டு விட்டான் நல்ல செய்தி சொன்னீர்கள் எங்களுடைய ராஜபிரசாதம் இல்லாமல் அந்த வஞ்சி அம்மாள் திருமணம் செய்து கொண்டது தவறு இல்லையா அப்படி இல்லை மகாராஜா நீங்கள் வேட்டைக்கு போய் அடிபட்டு வந்ததால் தான் இதை சபாஷ் கார்வார் சபாஷ் பிரமாதமாக என்னிடமே நடிக்கிறாய் எனது உடலில் தான் அடிபட்டு இருக்கிறதே தவிர உள்ளத்தில் அல்ல இந்த உடம்பு வைரம் பாய்ந்த உடம்பு இப்பொழுது சொல்கிறேன் அவள் இன்னும் சில மணி நேரங்களில் இங்கே வர வேண்டும் வேங்கராஜன் ஆணை எனக்கு உன்ன மாதிரி அழகான பெண் குழந்தை தான் வேணும் இல்லங்க உங்கள மாதிரி வீரமான ஆண் குழந்தை தான் வேணும் ஆ ஆசை தான் ஐயா நிக்கிறாரு வணக்கம் கார்வார் ஐயா பா என்னங்க ஐயா எங்க நிக்கிறீங்க உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் எங்களுக்காகவா என்ன விஷயம் சொல்லுங்க ஐயா என்னத்தை சொல்றது அடிமை ஜாதிகளா பிறந்துட்ட நமக்கு இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த சோதனையோ தெரியல என்ன சொல்றீங்கயா கொஞ்சம் விவரமா தா சொல்லுங்களே நான் எப்படிமா சொல்றது சொல்றதுக்கே நாக்கு கூசுது நீங்க ரெண்டு பேரும் சமஸ்தானத்துக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயம் இப்போ ராஜாவுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு உனக்கு கல்யாணம் ஆனாலும் பரவாயில்ல நீ ராஜபிரசாதத்துக்கு வந்து ஆகணும் என்ன பேசுறீங்க அது மட்டும் இல்லப்பா உனக்கு சோறு தண்ணி கூட கொடுக்காம கழிமரத்துல கட்டி வைக்கணுமா சமஸ்தானத்தோட உத்தரவு ஏன் புள்ள அழுவுற ராஜா மாருங்க உனக்கு எனக்கும் சேர்த்து ஒரே நேரத்துல குறி வச்சுட்டாங்கன்னு அழுவுறியா இதெல்லாம் முன்னமே உனக்கு தெரியுமா கார்வார பார்த்தும் தெரியலனா எப்படி நண்டு வடாகா நீ புத்திசாலிதான் நான் ஒத்துக்கிறேன் ஆனா நீயும் நானும் அவங்களை எதுக்குற அளவுக்கு பலசாலி இல்ல அத மறந்துறாத எதை வச்சு கார்வார் பலசாலி இல்லைன்னு சொல்றீங்க நாம அடிமை ஜனங்க எஜமா நல்லவனும் கெட்டவனும் நாம அவங்களை கட்டுப்பட்டவங்க அது அந்த காலம் நம்ம பாரத தேசத்துக்கு சுதந்திரம் கிடைக்கணும்னு வெளியில பல வேள்விகளை நடந்துட்டு இருக்கு கார்வார் அது உங்களுக்கு தெரியுமா சுதந்திரம் தானே அது தேசத்துக்கு நமக்கு இல்ல நமக்கு தான் நாம ஒண்ணு தேசத்துக்கு வெளியில போய் வாவுசையா பேச்சும் பாரதியார் பாத்தீங்கல்லுங்க சுதந்திரம்னா என்னன்னு தெரியும் சமஸ்தானத்துக்கு வெளியில எட்டி பாருங்க அப்பதான் நம்மள பத்தி தெரிஞ்சுக்க முடியும் உன்னுடைய உபதேசம் எனக்கு தெரியுதுப்பா ஆனா சமஸ்தானத்தோட கட்டளை வேறையாச்சே நல்லவேளை உன்னை கை செய்ய வேண்டிய அந்த பொறுப்பை எங்கிட்ட ஒப்படைக்கல வீர நாட்டாட்ட கொடுத்துட்டாங்க அது இருக்கட்டும் அஞ்சியம்மா கார்வார் ஐயா வேண்டாம் இங்க இருந்து போயிடுங்க நான் மிருகமாரத்துக்குள்ள இங்க இருந்து போயிடுங்க வந்தன மகாராணி நிலைமை எப்படி இருக்கிறது அதை தெரிவிக்கவே அவசரமாக வந்தேன் ஆனால் எப்படி சொல்வதென்றுதான் சீக்கிரம் சொல் மகாராஜாக்களின் மனநிலையில் கொஞ்சமும் மாற்றமில்லை மகாராணி வஞ்சியம்மாள் நண்டுவடாகன் திருமணம் பற்றி அறிந்ததும் மிகவும் கோபமாக இருக்கிறார்கள் இந்த மகாராஜாக்களின் கோபம் அவர்களை ஒன்றும் செய்யாது வஞ்சியம்மாளை ராஜபிரசாதத்திற்கு வர சொல்லி ஆள் அனுப்பி இருக்கிறார்கள் மகாராணி அதுவும் உடனடியாக அந்த வஞ்சியம்மாள் மிகவும் தெய்வீகமான பெண் அவளுக்கு யாராவது தீங்கு செய்ய நினைத்தால் Thank you.
உடனடியாக செயல்பட்டு இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். நீ போய் தேவரை வர சொல். உடனே வர சொல்கிறேன் மகாராணி. தேவரே, காரியம் கைமிஞ்சி விடும் போல் இருக்கிறதே. நானும் கேள்விப்பட்டேன் மகாராணி. இனி நடப்பவைகளை நம்மால் தடுத்து நிறுத்த முடியும் என்று எனக்கு தோன்றவில்லை. இல்லை, இந்த சமஸ்தானம் வளர, சந்ததிகள் தொடர, சம்பிரதாய சடங்குகள் அழிய நாம் தான் வழிவகுக்க வேண்டும். நண்டுவடாகன் ஒத்துழைத்தார். அன்று நீங்கள் சொன்னது போல் ஒரு முடிவெடுக்கலாம். அதைத்தான் நானும் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் மகாராணி. இனிமேல் வடாகனோ வஞ்சியம்மாளோ இந்த அரண்மனை எல்லைக்குள் வருவது அவ்வளவு நன்றாக இருக்காது. எனவே நீங்கள் அவர்களை சந்தித்து உடனடியாக இந்த சமஸ்தான எல்லையை தாண்டிவிட சொல்லுங்கள். அவர்கள் சமஸ்தான எல்லையை தாண்டினால் பிரச்சனை தீர்ந்து விடுமா என்ன? இப்போதைக்கு பிரச்சனை தீரட்டும். நமக்கு நம்பிக்கையான இரண்டு ஆட்களை அனுப்பி அவர்களை என் தந்தையின் சமஸ்தானத்தில் சேர்த்து விடுங்கள். புறப்படுங்கள் தேவரே, தாமதிக்கும் ஒவ்வொரு நொடியும் நமக்கு ஆபத்து. அகட்டும். வணக்கம் தேவரையா. வணக்கம். பாருங்கள் வைத்தியரே, ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்வதற்காகத்தான் உங்களை வர சொல்லியிருந்தேன். என்ன விஷயம் தேவரையா? சமஸ்தானத்தில் ஏதாவது முக்கியமான செய்தியா? ஆம் வைத்தியரே, நமது நண்டுபடாகன் வஞ்சியம்மாள் திருமண விஷயம் ராஜா மகளுக்கு தெரிந்து போய்விட்டது. அவர்கள் மிகவும் கோபமாக இருக்கிறார்கள். இந்த விஷயம் நம்ம மகாராணி அம்மா அவர்களுக்கு தெரியுமா? ரத்னாவதி அம்மா இந்த விஷயம் கேள்விப்பட்டதும் மிகவும் கலங்கி போயிருக்கிறார். இது விஷயமாக நானும் ராணி அம்மாவும் ஒரு முடிவெடுத்திருக்கிறோம். அதை சொல்லத்தான் உங்களை வர சொன்னேன். என்ன முடிவெடுத்திருக்கீங்க தேவரையா? அதை சொல்லுங்க. நமது ராஜாமார்கள் வஞ்சியம்மாள் நண்டுபடாகனை சந்தித்தால் அவர்கள் கோபம் இன்னும் அதிகமாகும். அதனால் அவர்கள் இருவரையும் இந்த சமஸ்தானத்தை விட்டு வெளியேற்ற வேண்டும். அவர்களை எங்கே அனுப்புவது என்பதும் புரியவில்லை. அப்படியே அவர்களை வெளியே அனுப்ப நாம் முடிவெடுத்தாலும் அதற்கு நண்டுவடாகன் சம்மதிப்பானா என்பதும் தெரியவில்லை. அதனால்தான் ராணி ரத்னாவதி அம்மா அவருடைய தந்தையின் சமஸ்தானமான மலைராஜபுரம் சமஸ்தானத்திற்கு அவர்கள் இருவரையும் பாதுகாப்புடன் அனுப்பி புது வாழ்க்கையை ஆரம்பிக்க சொன்னார்கள். நமது சமஸ்தான எல்லை பாதுகாப்புகளை மீறி அவர்களை எப்படி வெளியில் அனுப்புவது? அதற்குள் ராஜாமார்கள் பார்த்து விட்டால், நண்டுவடாகனையும் வஞ்சியம்மாவையும் பிடித்து விட்டால் விஷயம் விபரீதமாகிவிடுமே. அதனால்தான் அவர்கள் இருவரையும் இன்று இரவோடு இரவாக இந்த சமஸ்தானத்தை விட்டு அனுப்பி வைக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. மலைராஜபுரம் சமஸ்தானத்தில் சேர்க்க வேண்டியது எங்கள் பொறுப்பு. புரிந்ததா? ஆகட்டும் தேவரையா, மகாராணியின் உத்தரவுப்படியே நடக்கிறேன். மகாராணியின் உத்தரவு மட்டுமல்ல, அவரது ஆசையும் கூட. புறப்படுங்கள். என்ன வஞ்சி அப்படி பாக்குறேன்? முகம் ஒரே வாட்டமா இருக்கு. கல்யாணமான பூரிப்பும் சந்தோஷமும் சிரிப்பும் கொஞ்சம் கூட உன் முகத்துல இல்லையே. ஏன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். இல்லம்மா, உன் வாய் பொய் சொல்லுதேன்னு உன் முகத்தை பார்த்தாலே தெரியுதே வஞ்சி. எதை நினைச்சு கண் கலங்குறேன்னு எனக்கு புரியுது புள்ள. நடந்ததை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதே நேரத்துல இனிமே என்ன நடக்குமோன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. நண்டுவடாகம் பொஞ்சாதி, எதுக்குமே கண் கலங்க கூடாது. இந்த பூமியில அடிமை வாழ்வு முடிஞ்சு சுதந்திர வாழ்வு ஆரம்பிக்க போகுது. அந்த ஆரம்பத்துக்கு நாம்பளும் ஒரு காரணமா இருந்தோம்னு எதிர்காலம் நம்மள பத்தி பேசும் புள்ள, பேசும். அதுக்காக உயிரையும் விட தயாரா இருக்கணும். என்னமோ மாமா, நீ சொல்றது ஒண்ணுமே புரியல. ஆனா நீ எது செஞ்சாலும் சரியா தான் இருக்கும். வாங்க வைத்தியரையா. வாங்கய்யா. அம்மா வஞ்சி, ரொம்ப தாகமா இருக்கு, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. இதோ எடுத்துட்டு வரேன் வைத்தியரையா. எங்க சமஸ்தானத்துக்கு போயிட்டு வரீங்க போல இருக்கு. ஆமா நண்டுவடாகா, அது எப்படி உனக்கு தெரியும்? இந்த நூறு குடி கூட்டத்திலையும் எனக்கும் ஆள் இருக்கு. நீங்க யாரு எங்க போறீங்க
என்ன பண்றீங்கன்னு எனக்கும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க அதே போல இந்த சமஸ்தானத்துல காத்துக்கு கூட கண்ணு இருக்கு நீ எங்க போற என்ன பண்ற அப்படிங்கறதும் இந்த சமஸ்தானத்துக்கு தெரியும் என்ன அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது ஏனா சத்தியமும் நியாயமும் என்கிட்ட இருக்கு அத நல்லா தெரிஞ்சுங்க வைத்தியரையா என்ன சொன்ன வடாகா சத்தியமும் நியாயமும் உன்கிட்ட இருக்கா ஆனா அரசு அதிகாரமும் அவங்க கிட்ட இருக்கு இதுவரைக்கும் சமஸ்தானையிலே தாண்டும் போது அவங்க கிட்ட நீ மாட்டல ஒருவேளை நீ அவங்க கிட்ட மாட்டி இருந்தீனா நீங்க இப்படி பேசுற ஆளே இல்ல என்னமோ சொல்ல வந்தீங்க சுத்தி வளைக்காம சொல்லுங்க வடாகா நீயும் நம்ம வஞ்சி அம்மாவும் கல்யாண கோலத்தோட என் முன்னாடி வந்து நின்னப்ப நான் கலங்கனாலும் என் உள் மனசு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சுப்பா எங்க ஆத்தா இல்லாத பொண்ணு அநாத ஆயிடுமோன்னு நான் வேதனைப்பட்டேன் அந்த வேங்க பொன்னியம்மா கைவிடல என்னமோப்பா உன்னையும் வஞ்சியையும் சமஸ்தானத்து ராஜாக்கள் விட்டு வைப்பாங்கன்னு எனக்கு தோணல பரம்பரை பரம்பரையா வந்த வழக்கத்தை மாத்தனவ நீங்கிற கோபம் வஞ்சி அம்மாவுக்கு ராஜப்பிரசாதம் கொடுக்க முடியலங்கிற வெறி ரெண்டு ஒண்ணா சேர்ந்து எங்க உங்க வாழ்க்கையை பாதிச்சிருமோன்னு தாப்பா நான் பயப்படுறேன் நான் அந்த கடவுளை தவிர வேற எந்த மனுஷனும் பயப்பட மாட்டேன் எது வந்தாலும் சந்திக்க தயாரா இருக்கேன் கொஞ்சம் பொறு மாமா வைத்தியர் சொல்ல நினைச்சத சொல்லி முடிக்கட்டும் அவசரப்படாத வடாகா எனக்கு மட்டும் இல்ல இந்த சமஸ்தானத்து மகாராணிக்கும் இதே பயம் இருக்கு அந்த கோட்டபுரத்து சமஸ்தான மகாராணிக்கு இந்த அடிமையை பத்தி கவலை இருக்கா பாரு அவங்கள பத்தி உனக்கு அதிகம் தெரியாது உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சதுன்னு தெரிஞ்சதும் நான் சந்தோஷப்பட்டதை விட அதிகமா சந்தோஷப்பட்டது அவங்கதான் இனிமே என்ன நடக்குமோன்னு நான் கவலைப்படுறத காட்டிலும் அதிகமா கவலைப்படுறவங்களும் அவங்கதான்ப்பா வைத்தியரையா மகாராணி பத்தி அவருக்கு வேணா தெரியாம இருக்கலாம் எனக்கு நல்லா தெரியும் சொல்லுங்க வைத்தியரையா மகாராணி அம்மா என்ன சொன்னாங்க உங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு அவங்க ஒரு வழி சொன்னாங்கம்மா என்ன வழி வஞ்சி அம்மாவும் நீயும் நம்ம மகாராணியோட மலையராஜபுரம் சமஸ்தானத்துக்கு போய் புதுசா சுதந்திரமா உங்க வாழ்க்கை ஆரம்பிக்கணும் உடனடியா நீங்க ரெண்டு பேரும் கோட்டபுரத்து சமஸ்தானத்தை விட்டு போயிடணும் என்ன சொல்றீங்க நான் பிறந்த மண்ணை விட்டு நான் போகணுமா எதுக்கு போகணும் ஏன் போகணும் எங்கேயே பிறந்து எங்கேயே வளர்ந்து இந்த சமஸ்தானத்துக்கு வாழ்க்கப்பட்டு வந்த மகாராணி சொன்னா நான் கேட்கணுமா சொல்லுங்க நான் கேட்கணுமா மாமா வைத்தியரையா சொல்றது சரிதா மாமா உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்க முடியாது நாம ரெண்டு பேருமே இந்த சமஸ்தானத்தை விட்டு போயிடலாம் மாமா நீ சும்மா இரு வஞ்சி நான் என்னைக்கு என்ன அடிமை நினைச்சது இல்ல அந்த ராசாமாருங்க வேணா நம்மள அடிமை நினைத்தலாம் ஆனா அந்த ராசாமாருங்க எனக்கு எஜமான் இல்ல நான் இந்த மண்ணில தான் பிறந்தேன் இந்த மண்ணில தான் வளர்ந்தேன் இந்த மண்ணில தான் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கேன் என் வாழ்க்கை அது எப்படி போனாலும் சரி இந்த மண்ணில தான் என் உசு தெரியும் மாமா அப்படிலாம் சொல்லாத மாமா இல்ல வஞ்சி நம்ம கூட்டத்துக்கு புரியணும்னா சொல்லிதான் ஆகணும் என்னையும் இந்த மண்ணையும் ஆண்டவனே வந்தாலும் பல பண்மைகள் செய்வோம்